உன் கூந்தலில் இருக்கும் பூக்களை விட மற்ற பூக்களுக்கு சற்று வாசனை குறைவுதான் போலும். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் பார்க்க போகிறோங்க. இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம எப்போல்லாம் பண்ணலாம் அப்படின்னாக்க, மாடர்ன் ட்ரெஸ் போடும்போது பண்ணலாம், அப்புறம் ஹிப்ஹாப் இந்த மாதிரி மாடர்ன் டான்ஸஸ்லாம் ஆடும்போது வந்து கிட்ஸுக்கு நம்ம பண்ணிவிடலாம், நாமளும் பண்ணிக்கலாம் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போடும்போது. இன்றைக்கி நமக்கு மாடலாக வந்து யார் இருக்கா அப்படின்னு சொன்னாக்க, ஜோஹா பால். அவங்க வந்து நமக்கு கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க, டென்ஷன் ஆகாமல். எந்த ஹேர் ஸ்டைலுக்கு முன்னாடியும் தலையை சிக்கில்லாமல் சீவிக்கணுங்க. நம்ம சீவிட்டோம். இந்த ஹேர் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பா மாதிரி வந்து நம்ம தலையை பிரிச்சுக்கணுங்க. இந்த சைடில் ஒரு லைனு, அந்த சைடில் ஒரு லைனு, சென்டரில் வந்து ஒரு லைன் போட்டு பா மாதிரி எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எடுத்துகிட்டு நல்லா சீவிக்கணும். சீவிட்டு இப்போ நம்ம பின்ன போகிறோங்க. பின்னுறதுக்கு முன்னாடி பின்னாடி உள்ள முடியை நல்லா வந்து கட்டிக்கணும் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணி. ஏன்னா ரெண்டு முடியும் கலந்துடக்கூடாது, அதனால தான் நம்ம டிவைட் பண்ணிக்கிறோங்க. இப்போது நம்ம சென்டர்லேருந்து பின்ன ஸ்டார்ட் பண்ணுறோங்க. நார்மலாக நம்ம எப்படி பின்னுவோமோ அதே மாதிரி தான் பின்னணும். அந்த சைடுலேருந்து கொஞ்சம் முடி எடுத்து பின்னணும். நெக்ஸ்ட்டு இந்த சைடுலேருந்து கொஞ்சம் முடி எடுத்து நம்ம பின்னணும். இப்படியே பின்னிட்டு அந்த ஃபுல் பாவையும் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணணுங்க. பின்னாடி இருக்கிற முடியை வந்து நம்ம எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுங்க, அதனால் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம், பார்த்தாலே தெரியும். முன்னாடி இருக்கிற முடியை மட்டும்தான் நம்ம பின்னிக்கிட்டு இருக்கோம். இது வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் ஸ்லோவாகவே பின்னுறோங்க. அதுக்கப்புறம் பின்னும்போது வந்து நம்ம நல்லா டைட்டாக பின்னணும். அதுக்காக வந்து வலிக்கிற அளவு டைட்டாக பிடிச்சிக்கக்கூடாது. டைட்டாக பின்னாதான் வந்து அது பிரியாமல் இருக்கும், லூஸ் ஆகாமல் இருக்கும். ரொம்ப சின்ன குட்டீஸ்க்கெலாம் பின்னும்போது நீங்கள் ஏதாவது கதை சொல்லிக்கிட்டே, பாட்டு பாடிக்கிட்டே, இல்லைனா டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே பின்னிங்கன்னா அவங்க கொஞ்சம் ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்கங்க. அந்த பாவை வந்து நம்ம முடித்தோம் இல்லைங்க, அந்த முடிக்கிற வரைக்கும் வந்து நம்ம கண்டினியூஸாக இதை பின்னிக்கிட்டே இருக்கணும். முடி வந்து சிக்காக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டைம் சீவிக்கிட்டு பின்னுங்க. நல்லா சிக்கில்லாமல் பின்னும்போது தான் வந்து ஈஸியாக இருக்கும் பின்னுறதுக்கும், வலிக்காமல் இருக்குங்க. ஜோஹாவோட முடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அடர்த்தியான முடிங்க. அவள் பிறந்தப்பயே பார்த்தீங்கன்னா தலை ஃபுல்லாக அவ்வளோ முடி இருந்தது. அவளுக்கு வந்து தலை சீவுறது அப்படின்னாவே வந்து எங்களுக்கு பெரிய டாஸ்க்காக இருக்கும். முடியை வந்து கையால் பிடிக்கவே முடியாது. இப்போது அவள் வளர்ந்துட்டதுனால சின்ன சின்ன ஹேர் ஸ்டைல்லாம் வந்து அவளே பண்ணிக்குவா. பின்னி முடிச்சுட்டோங்க. பின்னி முடிச்சுட்டு அந்த முடியை சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். ரப்பர் பேண்ட் போட்டுட்டு பின்னாடி இருக்கிற முடியையும் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஓப்பனாகவே முடியை விட்டுடலாம். அது ஒரு ஹேர் ஸ்டைலுங்க. உங்ககிட்ட வந்து மணி இல்லாட்டினா அழகான கிளிப்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதை அப்படியே வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த ஹேர் ஸ்டைலு. பேண்டை ரிமூவ் பண்ணிட்டோம் இல்லைங்க. ரிமூவ் பண்ணிட்டு நல்லா சீவிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைலாக இருக்கும். இதையே வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. சைடில் வந்து இருக்கிற முடி இருக்குல்லங்க, அதை வந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் நல்லா சீவிக்கணும். சீவிட்டு சென்டரில் நம்ம பின்னோம்ல அதையும் எடுத்து ஒன்றாவே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். ஒன்றா ரப்பர் பேண்ட் போட்டுட்டு பின்னாடி இருக்கிற முடியை அப்படியே ஃப்ரீ ஹேராக விட்டோம்னா இது ஒரு ஹேர் ஸ்டைலுங்க. இப்போ அதையே வச்சு நம்ம நெக்ஸ்ட் ஹேர் ஸ்டைல் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. இப்போ பின்னாடி நம்ம ஃப்ரீயாக விட்டோம்ல, அந்த ஹேர் எல்லாத்தையுமே சேர்த்து மேலே தூக்கி ஒரு போனி டைல் போட்டோம்னா இது ஒரு ஹேர் ஸ்டைலுங்க. பாருங்க, ஃப்ரண்ட்டில் சைடில் எப்படி பார்த்தாலுமே ஃபேஸ் வந்து எவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த ஹேர் ஸ்டைலில். நிஜமாகவே வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டாங்கன்னா செமையாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு ஹேர் ஸ்டைலுங்க. இப்போ போனி டைலை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஃப்ரண்டில் இருக்கிற முடியை எதுவுமே டச் பண்ணாதீங்க. சைடில் ஒரு வாகு எடுத்துக்கங்கங்க. இந்த வாகு வந்து எங்கே முடியணும் அப்படின்னாக்க அந்த காதுகிட்ட வந்து முடியணுங்க. பின்னாடி இருக்கிற முடியை போனி டைல் போட்டுக்கோங்க. அப்போ தான் பின்னாடி இருக்கிற முடியும் ஃப்ரண்டில் இருக்கிற முடியும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகாது. இப்போது சைடில் வந்து நம்ம அதே மாதிரி பின்ன ஆரம்பிக்க போகிறோங்க. ஒரு முக்கோணம் மாதிரி அப்படியே முடியை டிவைட் பண்ணிக்கங்க. இப்போது இந்த பார்ட்டிஷன் பண்ணோம் இல்லைங்க, அந்த முடியை நம்ம பின்ன போகிறோம். சைடிலேருந்து எடுத்து பின்னணும். வாகு மேலே நம்ம டிவைட் பண்ணோம்ல, அங்கேருந்து எடுத்து பின்னணுங்க. எவ்வளோ தூரம் பின்னணுன்னா நம்ம பார்ட்டிஷன் எடுத்துருக்கோம் இல்லைங்க, அது வரைக்கும் பின்னணும்.
ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பா மாதிரி பின்னோம் இல்லைங்க, அதை வந்து நம்ம டச்சே பண்ணலை. அந்த ஒரே ஒரு ஹேர் ஸ்டைலை வச்சு தான் மற்ற அனைத்து ஹேர் ஸ்டைலையுமே நம்ம பண்ணுறோம். மேலே எப்படி நம்ம பின்னமோ அதே போல் தாங்க இந்த சைடுலையும் நம்ம பின்னுறோம். இந்த ஹேர் ஸ்டைல் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெஸ்டர்ன் டான்சஸ்க்கெலாம் வந்து நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாடர்ன் ட்ரெஸ்ஸுக்கும் இந்த ஹேர் ஸ்டைலுக்கும் வந்து செம்மையாக இருக்குங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுக்கலை அப்படின்னு சொன்னாக்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக பின்னிடலாம். இன்றைக்கி வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுத்து தான் பின்னணும். அது வரைக்கும் ஜோகா வந்து ரொம்ப பொறுமையாக உக்காந்துருந்தா, அதனால் ஜோகா உனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஜோகா. இப்போது சைடில் இருக்க முடிய பின்னிட்டோங்க. அப்படியே கொஞ்சம் நீளமாக வந்து மூணாக பிரித்து அப்படியே பின்னிக்கிட்டே போங்க. பின்னிட்டு வந்து அதோட முடிவில் வந்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. ஃபுல்லாக பின்ன வேண்டாம், ஹாஃப் பின்னா போதும். எதுக்கு கொஞ்சம் லெங்க்த்தாக பின்னுறோம் அப்படின்னாக்க சேர்த்து ரப்பர் பேண்ட் போடணும் இந்த சைடு முடிய, அதனால தான் கொஞ்சம் நீட்டமாக பின்னிக்கிறோம். இப்போ பின்னிட்டு ரப்பர் பேண்ட் போட்டுக்கலாங்க. என்னடா சைடில் பின்னிட்டு அப்படியே தனியாக ரப்பர் பேண்ட் போடுறோமே அப்படின்னாக்க, கடைசியாக தான் நம்ம வந்து அந்த சைடும் பின்னிட்டு மூணையும் சேர்த்து போடணும். அதனால் வந்து நடுவில் இருக்கிற முடியை இப்போ தனியாக ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம், அந்த சைடு இருக்கிற முடிய ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். இப்போ அதே ப்ரொசீஜரை வந்து இந்த சைடில் நம்ம பின்ன போகிறோங்க. அந்த சைடு எதை ஃபாலோ பண்ணோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தாங்க இந்த சைடு. ஸோ வாக எடுக்கும்போது வந்து நம்ம ஜிக்ஸாக்காக கோணமானலாம் எடுக்காமல் கரெக்டாக எடுக்கணும். எடுத்தால் தான் வந்து ஹேர் ஸ்டைல் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப டீசெண்டாக அழகாக இருக்கும். பின்னாடி வந்து பேலன்ஸ் இருக்கிற முடியை நம்ம என்ன பண்ணணும்னா சேர்த்து ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுக்கணும். எப்போவுமே பின்னாடி வந்து தனியாக நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு தாங்க ஆகணும். ஏன்னா இது பின்னும்போது எல்லா முடியும் சேர்த்து ஒன்றா சிக்காயிட்டு நம்ம பின்னவே முடியாது. அப்படியே பின்னினாலும் வந்து அங்கே இங்கே இழுக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து டிவைட் பண்ணிக்கணுங்க. எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க வந்து ஈஸியாக இதை பின்னிடலாங்க. பிகினர் அப்படின்னா சென்டரில் மட்டும் பின்னிடுங்கங்க. பின்னிட்டு அப்படியே ஒரு போனி டைல் போட்டுக்கலாம், இல்லைனா ஃப்ரீ ஹேராக விட்டுடலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே ட்ரை பண்ணும்போது ஈஸியாக வந்துடுங்க. அந்த சைடு என்ன ப்ரொசீஜரோ அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம பின்ன போகிறோங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எடிட் பண்ணாமல் நான் இந்த சைடும் எப்படி பின்னோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறோம். பின்னி முடிச்சுட்டோங்க. பின்னி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது, சென்டரில் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது, போனி டைலில் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது. போனி டைலில் இருக்கிற ரப்பர் பேண்டை பிரிச்சுட்டோங்க. இப்போ ஓப்பன் ஹேர் ஆகிடுச்சு. அந்த சைடு இருக்கிற ரப்பர் பேண்டையும் இந்த சைடு இருக்கிற ரப்பர் பேண்டையும் எடுத்து ஒரே ரப்பர் பேண்டாக போட்டுடலாங்க. போட்டுட்டு அப்படியே ஓப்பன் ஹேராக விட்டுடலாம், இல்லைனா சென்டரில் ரெண்டு சைடில் இருக்கிற ரப்பர் பேண்டையும் ஒன்றா சேர்த்து போட்டும் ஓப்பன் ஹேராக விடலாங்க. இது இரண்டு டைப்பாக நம்ம பண்ண முடியும். இதில் வந்து ரெக்ஸி மூணு ரப்பர் பேண்டையும் எடுத்துகிட்டு ஒரே ரப்பர் பேண்டாக போட்டுட்டா அப்படியும் போடலாம். எல்லா முடியையும் சேர்த்து ஒரே போனி டைலாகவும் போட்டுக்கலாங்க. இது எல்லாமே நம்மளோட சாய்ஸ் தான். இதில் பாருங்கள் ஜோஹாவோட ஃபேஸு எவ்வளோ க்யூட்டாக அழகாக சூப்பராக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கட்டாயமாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோங்க. Thank you so much. Bye bye. Keep smiling. Take care.